மணி எங்கடா? உள்ள இருக்க ஐயா. போய் இந்த பிராந்தி பாட்டில எடுத்துக்கோ. ஐயா பகல்லையே. ஏய் போடா. சரிங்க ஐயா. ஐயா எடுத்துட்டு வந்துட்டுங்க. மாயமா மந்திரமா என்னைக்கோ நடந்த விஷயம், அதுவும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த கிராமத்துல எப்படி அவனால சொல்ல முடிஞ்சது? யாரையா சொல்றீங்க? கோர்ட்ல பசுபதியோட ஒரு ஒட்டுத்தாடிக்காரனை பார்த்தேன். இதுக்கு முன்னால அவனையும் நான் பார்த்ததில்ல, என்னையும் அவன் பார்த்ததில்ல. யூகிச்சு சொல்றானா இல்ல உண்மைய சொல்றானான்னு தெரியல. அவன் சொன்னது மட்டும் போலீஸுக்கோ மற்றவங்களுக்கோ தெரிஞ்சா என் நிலைமை? அப்படி என்னதாங்கய்யா சொன்னான்? 22 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல அண்ணாமலை சாங்கியம் பண்ணானே, அதை நேர்ல நின்னு பார்த்தவன் மாதிரி சொல்றான். சொன்ன சொல்லிட்டு போறாருங்க. அவர் மகன் தள்ளிவிட்டு தவறி விழுந்தாலும் செத்தாரு. மகனால இல்லடா, ஒருத்தன் அவனை தள்ளுனான். தள்ளுனானா? யாருங்கயாது? நான் தான். ஐயா நிஜமாவ சொல்றீங்க? என் தங்கச்சியை கட்டி கொடுத்ததுனால அண்ணாமலைக்கு நான் மாப்பிள்ளைன்னு ஊருக்காரங்க தான் சொன்னாங்களே தவிர அண்ணாமலை அப்படி நினைக்கவே இல்லை. அதை விட கேவலமா அந்த வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரனா தான் வச்சிருந்தான். ஊருக்காரங்க மாதிரி நானும் கைகட்டி நின்று தான் பேசணும். வார்த்தைக்கு வார்த்தை குத்தி காட்டியே பேசுவான். இந்த சொத்து பத்தெல்லாம் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் போடுறான். இந்த சொத்தெல்லாம் அவனும் சரி அவன் பரம்பரையும் சரி அனுபவிக்க கூடாதுன்னு நான் ஒரு திட்டம் போட்டேன். அண்ணாமலை மேல எனக்கு வெறுப்பு இருந்த மாதிரி அவன் மகனுக்கும் வெறுப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவனோட வாரிச அவன் கூட என்னைக்கும் ஒட்டவிடக்கூடாதுன்னு நினைச்சேன். உங்க அப்பா மேல உனக்கு வெறுப்பா கண்ணு? உன் கோபத்தை காயத்துல காமிச்சிட்ட. ஏன் கோபத்தை எதுல காட்டுறதுன்னு தெரியல. அழகு நாச்சியார அனாதன்னு கூட்டிட்டு வந்து அவளை அண்ணாமலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏமாத்தி தான் வச்சுங்களேன். ஆனா அழகு அனாதை இல்ல, எனக்கு தங்கச்சி முறை, தூரத்து சொந்தம். அண்ணாமலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவனால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாதுன்னு, குழந்தையே பெத்துக்க கூடாதுன்னு இருந்தாவே தோத்து போனான். அழகு கர்ப்பமானா, ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை புயலாச்சு. இதுதான் சந்தர்ப்பம்னு சந்தடி சாக்கில என் மச்சான தனிய கூப்பிட்டேன். காரணம் என்னன்னு தெரியுதா? தெரியல. என் தங்கச்சி, அதாவது உங்க மூத்த சம்சாரம், அவளாலதான் இதெல்லாம் நடக்குது. அவ இயற்கையா தானே செத்து போனா, அவ எதுக்கு சாபம் இடறோம்? அது நம்மளை இப்படி பாதிக்கும். ஐயோ நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாப்பிள்ள. நேத்து ராத்திரி என் கனவுல வந்தா, குழந்தை பிறந்து நான் இறந்து போன அந்த வருஷத்தோட சரி என்னை மறந்துட்டீங்க. வருஷா வருஷம் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சீங்களான்னு கேட்டா, அட நான் என்ன சொல்றேன்னா அவளோட குறைகளை நம்ம நிவர்த்தி செய்வோம். அப்படி ஒன்று இருக்குன்னா அதை நாம நாளைக்கே செஞ்சிடலாம். அடடா நாளைக்கு எதுக்கு, இன்னைக்கே பண்ணிடலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை, வீட்டில் இருக்கிற அனாதை சிறுக்கிக்கு தெரிஞ்சா அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால வீட்டில் வச்சு பண்ண வேண்டாம், தோப்புல வச்சு பண்ணுவோம். என்ன அபசகுண மாதிரி யானை சத்தம் போடுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள, நம்ம குட்டப்பன் யானைக்கு மட்டைய போட மறந்துருப்பான். நீங்க இருங்க நான் பாத்துக்கிறேன். டேய் குட்டப்பா, யானைக்கு மட்டைய போடாம எங்கடா போய் தொலைஞ்ச? நான் நினைச்ச மாதிரி சாங்கிய நடந்து அண்ணாமலை மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தான். மொட்டை அடிக்கிறதுக்காக பசுபதியை தூக்கிட்டு வர சொன்னேன். மொட்டைக்கு பயந்து பசுபதி ஓடிக்கிட்டு இருந்தான். நீங்கள்லாம் அவனை துரத்தி ஓடிக்கிட்டு இருந்தீங்க. உண்மையிலேயே தனக்கு நிம்மதி கிடைக்கணும்னு தன்னை மறந்து அண்ணாமலை சாங்கியம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த இடத்துல அண்ணாமலையும் என்னையும் தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு முடிவுக்கு வந்து அண்ணாமலை இருந்த இடத்துக்கு நான் போனேன்.
அப்படியே அவன் முதுகுல எட்டி மிதிச்சேன். அண்ணாமலை நெருப்பு குண்டத்துல விழுந்தா அதுதான் சந்தர்ப்பம்னு நான் நழுவி ஒளிஞ்சுக்கிட்டேன். நெருப்பு பிடிச்ச அண்ணாமலை அலர்னா போராடினா. எங்கேயோ இருந்த பசுபதி ஓடி வந்தான். தண்ணி சட்டின்னு நினைச்சு எண்ணெய் சட்டியை கையில் எடுத்தான். பைத்தியக்காரன் ஊருக்காரங்க ஓடி வந்தாங்க. அழகும் ஓடி வந்தா. அண்ணாமலை முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆகிறத அவ கண்ணால பார்த்தா. எண்ணெய் சட்டியோட பசுபதி நின்றுகிட்டு இருந்தான். அவன் செஞ்ச அந்த ஒரு காரியம்தான் அவனை கொலகாரனாக்குச்சு, என்னை தப்பிக்க வச்சுது. பசுபதி ஓடனா, ஊருக்காரங்க துரத்துனாங்க, பழி அவன் மேல விழுந்துச்சு, பத்திரம் என் கைக்கு வந்துச்சு. அழக பொம்மையை வச்சுக்கிட்டு அத்தனை சொத்தையும் நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை சொத்துக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் தான் அதிபதி. அட பாவி, நீ அவரை கொலை பண்ண எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா நினைச்சேன், அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது, இத்தனை வருஷமா பசுபதி தான் அந்த கொலையா பண்ணான்னு நினைச்சு அவனை பழி வாங்கணும்னு துடிச்சுட்டு இருந்தேன். ஆனா இத்தனை வருஷம் இந்த உண்மையை மூடி மறைச்சு எங்களுக்குள்ள இருக்கிற உறவை பகையாக்கிட்டியடா. உன்னை சும்மா விட மாட்டேன், இப்பவே போலீஸுக்கு போய் சொல்றேன். போலீஸா? எங்கேயோ அனாதையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த உன்னை கூட்டிட்டு வந்து அரண்மனையில குடி வச்ச நாதியத்தை கழுத என்னைய போலீஸ்ல காட்டி கொடுக்க போற? ஆமாண்டா, இந்த அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தங்கிறதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ செஞ்ச கொலையை இப்பவே பசுபதி கிட்ட போய் சொல்ல போற, இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல. இப்ப சொன்ன பாரு, அதுதான் கரெக்ட். உயிர் லேட்டா போக கூடாது, உடனே போயிடணும். எந்த அளவுக்கு சாதுவோ அந்த அளவுக்கு உரிமை. உன்னை அவ்வளவு சீக்கிரம் வெளியே விட மாட்டேன். விட்டா எனக்கு தான் ஆபத்து. இவ்வளவு திட்டம் போட்ட எனக்கு தெரியண்டி, என்னைக்கு இருந்தாலும் என்ன காட்டி கொடுப்பேன். ஓடி உள்ள அண்ணாமலையா, உன் தொல்லை தாங்க முடியல.